சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலாம், இன்னில் நல்ல கதிக்காது மறுவட்சி. கடலூர் சார்ந்தூர் வாஸ்து வாடிக்கையாளர் ஒரு பெண்மணியை என்னை அழைக்கிறாங்க. அவருடைய கணவர், இரண்டு குழந்தைகள் ஹாஸ்டலில் இருக்காங்க. கல்லூரி விஷயமாக தவறான உறவுகளில் பழக்க வழக்கங்களை, ஒரு பெண்களிடம் பணம் இழக்கக்கூடிய மனிதராக தன்னுடைய கணவர் இருக்கிறார். ஜோதிடத்தில் நாங்கள் கேட்டோம், ஜோதிடர் இந்த மூன்று வருடங்களுக்கு திசாபுத்தி மாறாது, அது பிறகு தான் இருக்கும், அதற்கு பிறகு அவர் மாறிவிடும் என்கிற வார்த்தை சொன்னார். எங்களால் ஒரு நம்பிக்கையை அது ஏற்படுத்தவில்லை. எதற்கும் ஒரு வாஸ்து தவறுகள் இருக்குமோ இல்லத்தில் நான் அதை வந்து சரி செய்து கொள்ளலாம், அதற்காக நான் உங்களை அழைக்கிறேன் என்று ஒரு என்னை அழைத்தார்கள். அது சார்ந்த ஒரு பதிவு. வீட்டில் போய் பார்க்கும் பொழுது வடமேற்கு வடக்கு வாசல், வடகிழக்கில் படுக்கை அறை, வடமேற்கில் வரவேற்பறை, தென்கிழக்கில் சமையல், தென்மேற்கு பெட்ரூம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதில் என்ன பிரச்சனைனா, வடகிழக்கு சமையல் அறையும் வடமேற்கு வடக்கு வாயில் நீச்ச வாசலாக மொத்த கட்டிடத்துக்கு அந்த கட்டிடம் இருக்கிறது. வாஸ்து ரீதியாக மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி வாசல் இருக்கக்கூடிய வீடுகளில் அங்கே படைக்கிறத விட வீட்டுக்கு வெளியே படுத்துட்டால் இன்னும் நல்ல அற்புதமான பலன்கள் அந்த வீடுகளில் கொடுக்கும் என்று சொல்லுவேன். உடனடியாக வாசலை மாற்ற சொன்னேன். கீழே இருக்கிற அந்த 10x10 அறையை வரண்டாவை மாற்றிய பிறகு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூம் மாடியில் தென்கிழக்கில் படி இருக்கிறதுனால அமைத்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த இடத்துல வடமேற்கு வடக்கு தவறுகளும் வடகிழக்கு தவறுகளும் தென்மேற்கு தவறுகளும் ஒரு இடத்துல கூடும் பொழுது மனிதர்களோட பழக்க வழக்கங்களில் அவருடைய நடவடிக்கைகளை கண்டிப்பாக தவறு இருக்கும். ஒரு அழகாக ஒரு பெண் இருந்தாலும் குரங்கு போல் இருக்கக்கூடிய ஒரு வேறொரு பெண்ணை நாடி செல்வது மனிதர்கள் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். 100% என்னை பொறுத்தவரை மனிதர்கள் கிடையாதுங்க. நாம் வசிக்கக்கூடிய இடங்கள் தான் அதுபோல் எண்ணங்களை ஒரு சில மனிதர்களுக்கும் அதுபோல் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்து விடுகின்றன. நிறைய மக்கள் சொல்லுவாங்க, சந்தர்ப்பம் வந்து சந்தர்ப்பம் அமைஞ்சால் எல்லாருமே தவறு செய்கிற மனிதர்கள் தான், சந்தர்ப்பம் அமையாதவங்க தான் நல்ல மனிதர்கள் அப்படிங்கிற வார்த்தை 100%க்கு 100% பொருந்தும் என்கிற கருத்தில் நான் உள்ளவன். இப்போ சந்தர்ப்பங்களை அமைத்து கொடுக்குற விஷயங்கள் ஒரு வாழக்கூடிய ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தவறுகளை கொடுக்கும். எக்காரணம் கொண்டும் வடமேற்கு தவறுகளோ தென்மேற்கு தவறுகளோ வடகிழக்கு தவறுகளோ ஒரு வீட்டில் நிச்சயமாக இருக்கக்கூடாது. பழக்க வழக்கங்களையும் நேர்பாதையிலிருந்து குறுக்கு பாதைக்கு செல்லக்கூடிய மனிதர்களாக உருவாக்கும். ஒரு சில இடங்களில் சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய தொழில், எதிர்மறை தொழில்கள், விபச்சாரம் செய்கிறதுக்கு துணை போகிறது, போதைப்பொருள்கள் விற்பனை செய்கிறவங்க, இதுபோல் குற்றங்கள் ஒரு இடத்துல நடக்கிறது என்று சொன்னால் அதுபோல் வீட்டிலேயே கசாப் கடை வச்சுருப்பாங்க. சில பேர் வீடு பின்னாடி இருக்கும், முன்னாடி வந்து கறிவெட்டுற கடையை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே வடமேற்கு குற்றங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் தான் நடக்கும். வடமேற்கு தவறுகளை போர்க்கால அடைப்பில் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுவேன். வடமேற்கு தவறுகளை சரி செய்து வளமாக வாழுங்கள். உறவுகளோடும் பணத்தோடும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.